திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா அயன் சிங்கம்பட்டி கிராமம் அருள்மிகு வட்டார காத்தான் என்ற சங்கிலி பூதத்தார் திருக்கோவிலில் வருடந்தோறும் நடைபெறும் மாசி சிவராத்திரி கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று கால்கோள் விழா நடைபெற்றது. வருகின்ற மார்ச் 11 மகா சிவராத்திரி அன்று சங்கிலி எடுத்து வந்து 3 திருவிழா நடைபெற இருக்கிறது. சொரிமுத்தையனார் ஆலயத்திலிருந்து காட்டு வழியாக தனி ஒருவர் சங்கிலி எடுத்து வந்து சிறப்பு பூஜையுடன் திருவிழா நடைபெறும். 2 சிங்கம்பட்டி ராஜாவின் உறவினர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வார்கள். இத்திருக்கோவிலில் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த ஒரு வார காலம் விரதம் இருந்து அசைவம் சாப்பிடாமல் சைவ உணவு சாப்பிட்டு ஆலயம் சென்று வருவார்கள். மேலும் சிறப்பாக நேர்த்திக்கடன் செய்வது போல் அனைவரும் வாழைப்பழம் தார் கட்டி மகிழ்வார்கள். அனைவரையும் திருவிழாவிற்கு வருக வருக என விழா கமிட்டியார் வரவேற்றுள்ளார்கள். இப்போ உமாந்து கோயிலில் கூட எல்லாரும் வரும்படி 500 மேலான பழமை வாய்ந்த ஆடி அமாவாசையில் சுரிமத்தனார் கோயில் எப்படி சிறப்பாக ஒரு விழா எடுக்கப்படுமோ அதுபோல் நம் புங்கோட்டார கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் வருடதோறும் நடக்கும் வட்டார காத்தான் என்ற சங்கிலி பூதத்தார் ஆலயத்தில் மிக சிறப்பான விழா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று சொல்வது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறோம். ஏனென்றால் இன்று கால்நாட்டு ஆரம்ப விழா வைபோகம் மிக சிறப்பாக நடைபெற்று விட்டது. இன்றிலிருந்து சுற்று வட்டார பகுதிகள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்கள் ஊருக்கு கோயில் குறையா என்று கேட்டு வர ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவு இன்றிலிருந்தே நம்ம ஊரில் வந்து விழா ஆரம்பித்து விட்டது. அந்த வகையில் வருகின்ற வியாழக்கிழமை 11 சொரிமுத்தனார் ஆலயத்திலிருந்து சங்கிலி எடுத்து வந்து மிக காட்டு வழியாக மிக சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என மயூரி டிவி சார்பில் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக நடைபெறும் இந்த மகா சிவராத்திரி விழாவிற்கு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ. அயன் சிங்கம்பட்டி உள்ள சங்கிலி பூதத்தார் கோயில் விழா நடைபெற இருப்பதால் இன்று கால்நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்று 9 கோயில் கொடை சிறப்பாக நடைபெற்றது. சங்கிலி பூதத்தாருடைய அருள் பெற்று சிறுமித்தையங்களில் காட்டு வழியாக ஒரு ஆள் சென்று 11 சிறுமித்தையங்களுக்கு சென்று அருள் பெற்று அங்கிருந்து சங்கிலி எடுத்து வந்து ஆற்று வழியாக அதே காட்டு வழியாக வந்து நம்ம அயன்சிமுட்டி கிராமத்துக்கு வருகை தருகிறார்கள். அன்று 6 அளவில் கொடைகளாக சங்கிலி எடுத்து வரப்படும். அது நல்ல முறையில் வந்து கோயிலுக்கு வந்து கும்பங்கள்லாம் ஏற்றி நல்ல முறையில் செய்வோம். இது பரம்பரை முறையாக பல தலைமுறையாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அயன் சிங்கம்பட்டி ஜமீன் சிங்கம்பட்டி இருவரும் சிறப்பாக சேர்ந்து நடைபெற்று வருகிறது. ரெண்டு கூட்டு முறையில் அதாவது வரியும் எல்லாமே கூட்டு முறையில் நடைபெற்று வருகிறது. 3 நடைபெறும். வளம் வடமாலை மிக சிறப்பாக வைத்தியம் வைத்து வழங்கப்படும். முக்கியமாக சைவம் உண்மையான முறையில் சைவம்னா சிறப்பாக சைவம் முறையில் நடந்து விரதமும் பயங்கரமாக இருந்து என்னுடைய அயன் சிங்கம்பட்டி ஜமீன் சிங்கம்பட்டி உள்ள எல்லோரும் பயங்கரமாக விரதம் இருந்து யாருமே அசைவம் விடாத அளவுக்கும் ஊருக்குள்ளே வராத அளவுக்கும் சாப்பிட்டு விரதம் இருந்து 9 விரதம் இருந்து 3 கொடை விழா நடைபெறும். ரெண்டாவது எல்லா ஊர்லேயும் 3 கூட ஒரு நாள் கூடவே நடைபெறும். பழம் ரொம்ப பழமூடு சத்தம் ரொம்ப பிரமாதமாக நடைபெறும். இது ஆண்டாண்டு பல தலைமுறையாக நடந்து கொண்டு இருக்கிறது. ராஜாவும் இதுக்கு உறுதுணையாக இருந்து இப்போ அவருடைய வாரிசையும் நாங்கள் எடுத்து வர இருக்கிறோம். ராஜா இல்லாத காரணத்தால் அவர் பரம்பரையாக நடந்து கொண்டு இருக்கிறது. சமஸ்தானத்திலும் ஆதரவோடும் மகிழ்ச்சியோடும் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டநாதன் அருள் பெற்று பொதுமட்டம் கூட வாழ்க்கைக்கு எல்லாரும் அனைவரும் ஒத்துழைச்சு யார் எந்த பாகுபாடு இன்றி எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உடைய சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நம்ம வேண்டுகிறோம். எல்லாரும் கூறு கமிட்டியாக ஜமீன் சிங்கம்பட்டி அயன் சிங்கம்பட்டி பாப்பாங்குளம் வைராகுளம் எல்லா ஊரும் சேர்ந்து நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சியும் சில குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வரல் பெற்று நல்ல முறையில் நடைபெறும் என்று தெரியுது. 21 தெய்வங்கள் கொண்ட
ஒரு பெரும் சிறப்புமிக்க திருவிழாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிவராத்திரி திருவிழா இன்று கால்நாட்டு விழா ஆரம்பம். இதிலிருந்து 9வது நாள் சங்கிலிப்பத்தார் பெருமித்தையனார் கோயிலிருந்து சங்கிலி எடுத்து அழைத்து வருவதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் விரதம் இன்று முதல் விரதம் இருந்து சங்கிலி போதாருடைய அருள் பெற்று நல்லபடன் வாழ எல்லோரையும் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், இந்த கோயிலுக்கு வந்து இது ஃபுல்லாகவே சைவம் இது மட்டும்தான். வடமாலை பிரசாதங்கள், அடுத்து பழமூடு இதுதான் கட்டுவாங்க, பூ மாலை இவ்வளோ தான் இந்த கோயிலுக்கு. இது வந்து ரெண்டு ஊர் மக்கள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த குலதெய்வத்தோட இது ரொம்ப பேர் வாங்கின தெய்வம்னு சொல்லி எல்லாருமே இந்த ஊருக்கு ஒரு 9 நாள் விரதத்தில் எந்த விதமான இதுவும் நடந்துக்காத அளவுக்கு ஆண்டவனோட அருமை பெற்று எல்லோரும் நல்ல முதல் மாலை ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருக்கிறோம்.